பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். ஆமென். எல்லாமே சுவே, எமக்கெல்லாமே சுவே. நாடகத்தின் கதாநாயகி ஆகிய ஞான சுந்தரி வேடத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திண்டுக்கல் ஐ விஜயா அவர்களுக்கு நமது திருச்சபையின் சார்பிலே கதர ஆடை அணிவிக்கப்படுகின்றது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் திருச்சபையை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களது கலை குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சரி, இந்த அதிகால நேரத்துல
இங்க நான் ஏன் வந்தேன் தெரியுமா? எதுக்கு வந்த தெரியுமா? தெரியாதா? எதுக்கு வந்த? அதிகாலையில் பாலனை தேடி நூரிலே பெருமான மேல இருக்கிற லேரி பிரச்சனையா?
இல்லையா? அது வேண்டாம். ஏசு பாபா எடுத்தறியா? அப்ப குடி. ஏய் குடிடா. இப்படியா? நீ தான் குடிய சொன்ன. இப்படியா குடியறது? நான் எப்படி மேலே நிகழ்வார். காலையில் எழுந்தவுடன் உன் முகத்தில் நாம் அவிழ்ப்பேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லியிருக்கிறார்கள். ஞானம், இன்னும் விளையாட்டு பிள்ளையாக இருக்கின்றாய் அம்மா. நீங்க பிள்ளை சொல்லாதீங்கப்பா. நீங்க நீ பார்க்கணும்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா? நான் வரேன்ப்பா. அப்பா என்ன சொல்ற கேளு. என்ன செய்தாய்?
அழுதே ஆயிருக்கு போவோம். ஆமா, காலையில வந்துச்சு, காலை கடந்து வந்தவங்க சொன்ன மாதிரி முடிச்சுட்டு ஆலயத்துக்கு போய் இந்த மாதாவை ஜப பண்ணிட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போறோம். சாப்பிடலாமா? காலையில் எழுந்தவுடன் ஆலயத்திற்கு சென்று அந்த இயேசுபிரானை வணங்க சென்றேன் என்று சொல்கிறார். பாத்தியா, அந்த புத்தி உனக்கு இருக்கிறாடா? இப்ப நான் இனிமேல் பள்ளிக்கு போக மாட்டேன், இந்த மக்கு கூட சேர்ந்து நான் போகவே இல்ல. இதவே சொல்லிக்கிட்டு இருக்கியா? என் பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லாதா? யாரும் பாடசாலைக்கு சென்றாயா? வாத்தியார் உனக்கு பாடத்தை நல்லா கற்பித்து கொடுத்தாரா? இப்ப நான் தான் ஞானம், நீங்க தான் ஆசிரியர். சரி, நான் வந்து இயேசு பாப்பாக்கு எப்படி ஆலை எழுப்புறேன்னு யோசிச்சுட்டு இருப்பேனா. நீங்க முதல்ல அமைதியை கூப்பிடுங்க, நான் கவனிக்கலாம். கோபமா கூப்பிடுங்க. ஞானம் இப்படி எல்லாம் கோபமா கூப்பிட்டா இருக்கு அழுவாச்சு அழுவாச்சே வரும் இல்லையா? நீ அடுத்த நான் தப்ப மாட்டேன்ப்பா. என்ன கூப்பிட்டு பொறுக்காத கூப்பிட்டு வாத்தியர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொல்ற? நீ என்ன இப்படி இருக்க, பெரிய புண்ணானியே இல்ல சின்ன புண்ணானியே அப்படின்னு வளர வளர நீ பெரிய பிள்ளை. என்ன சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளையா? ஓஹோ, சின்ன பிள்ளையா தமிழின், சின்ன பிள்ளையா, சின்ன பிள்ளையா தமிழின், சின்ன பிள்ளையா. Yeah.
கருத்தான பாடல்களை எழுதியவர் யார்? அப்பா, நமது பள்ளியில முன்னால் வேலை செய்தாராமே வில்லிபுத்தன். இவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்துருத்திருக்கிற அது மட்டும் இல்லப்பா, கதையெல்லாம் சொன்னார். கதை முட்டாள் அபிஜயா கட்டணம். என் மகளடா, என் மகள் ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு நீ இப்படி பேசினேன்னா நான் சொல்லவே மாட்டேன். அப்பா நீங்க வா. அப்பா ஒரே ஒரு ஊருப்பா, அந்த ஊர்ல செமத்திய கொடுத்தம்மா. ஒரே ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடுப்பா, காடு. அந்த பெரிய காட்டுல ஒரு பெரிய ஆலமரம், ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல காட்டுல பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரே ஒரு கிளி மட்டும் குடி இருந்துச்சாப்பா, ஆண்டு வந்துச்சா. ஒரே ஒரு கிளி, ஆண்கிளிப்பா, ஆண்கிளி. அப்ப நிறைய பறவை எல்லாம் இருந்திருக்குப்பா, ஆனா இந்த கதைக்கு ஒரே ஒரு கிளி தான். ஆமா, அந்த கிளி என்ன பண்ணுமா, ஒரு ஆண்கிளி ஒரு பெண்கிளிய பார்த்திருக்கிறது. அப்புறம் அந்த பெண்கிளிய பார்த்த உடனே இந்த ஆண்கிளிக்கு அந்த பெண்கிளிய புடிச்சுக்கிச்சு, அந்த பெண்களுக்கு இந்த ஆண்கிளிய புடிச்சுக்கிச்சுப்பா. ஆமா, இருவருக்கும் செகிட்டு போய் அம்மா நீ சொல்லுமா. இந்த கதை முடிகிற வரைக்கும் காமெடி பண்ணணும்னா உன்னை நான் அடிச்சு கொண்டு பேச மாட்டேன். அப்படி இருந்ததா, அப்ப திருமணம் முடிச்ச உடனே நெய் வகை செய்த உடனே அந்த பெண்களிய அந்த மரத்திலேயே தங்க வச்சுட்டு இந்த ஆண்களை மட்டும் போகுமா வருமா, போகுமா வருமா, போகுமா வருமா, இப்படியே இருந்துச்சான். அப்ப அப்படி இருக்கிற போது அந்த பெண்களி இருக்கலப்பா, அது வயிற்றுல கூண்டு. ஆமா, வயிற்றுக்குள்ள கூண்டு குட்டி கிளிப்பா. அந்த பெண்களி வயிற்றுக்குள்ள அது எப்ப பிறக்கும், எப்ப பிறக்கும் எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. பிறக்க நேரம் வந்துருச்சு. ஆமா, இந்த அப்பா கிளிக்கு நம்ம அப்பா கிளி அது பொறுமை அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்.
குட்டிக்கிளி பிறந்துருச்சுப்பா. குட்டிக்கிளி பிறந்த உடனே பாவம், தாய் இல்லாம வளருது எவ்வளவு கஷ்டம். அந்த அம்மாக்களை செத்து போயிருச்சு. அந்த அம்மாக்களை செத்த உடனே அந்த குட்டிக்கிளி அந்த மரத்துல விட்டுட்டு இறந்துட்டு போக ஓரமா இருந்ததாம். மற்ற எல்லா கிளையும் பார்த்து ஐயோ பாவமே, இந்த குட்டிக்கிளியை வச்சுட்டு இந்த ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுதுன்ட்டு எல்லா கிளைகளுமா சேர்ந்து மறுபடி ஒரு பெண்களைய பார்த்து மறுமெய் விவாகம் செய்து வச்சுட்டாங்களாம். இந்த சின்னம்மா கிளைய நம்பி அந்த அப்பா கிளை அந்த குட்டி கிளைய விட்டுட்டு இறதையிட போயிருமா. இந்த அப்பா கிளை இல்லாத நேரம் பார்த்து அந்த குட்டி கிளைய அந்த சின்னம்மா கிளை கொத்தி கொத்தி வச்சிருக்கோம். இனிமே இப்படி குழந்தைக்கு இப்படி கதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. வாத்தியார் கணிச்சு உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொல்லவே இல்லையே. இந்த நாட்டு மக்கள் உயிருக்கூறாக பாதுகாத்த பயிர்களை கொடிய மிருகங்கள் நாசம் செய்து சின்னவிடமாக்கி விடுகிறது. மக்களின் குறையை தீர்ப்பது மன்னுடைய கடமை அல்லவா? அதனால் நான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படியா? அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? ஆணை குஞ்சுண்டா அசிங்கமா தெரியும். எப்படி சொல்லணும்? அதாவது ஆணை குட்டி. அப்படியா? சரி, ஒரு அஞ்சு மயில் குட்டி, ஒரு நாலு குயில் குட்டி, அஞ்சு புறா குட்டி, ஒரு ரெண்டு மைனா குட்டி. மைனா குட்டியா? மைனா குட்டி நீ தான சொன்ன. இல்லம்மா, யானையே குட்டிங்கடா. யானைக்கு பிறக்கிறது நான் அப்படி தான் சொன்னேன். வேட்டைக்கு போயி இருந்து நான் வருவேன். வேட்டைக்கு போயி இருந்து நான் வருவேன். என்றுமில்லாத புது பழக்கமாக இருக்கிறது. இதுவரை எங்குமே என்னை விட்டு தாங்கள் சென்றதில்லை. இப்பொழுது மட்டும் என்னை எங்கேயே இருக்க சொல்லிட்டு நான் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? தந்தையின் வாக்கில் நானே கிருக்க மாட்டேன். தகுதியில் உண்டாலும் சஞ்சலமே.
இன்னொரு வழி எப்படி சொல்லாதம்மா, இன்னொரு வழி சொல்லாத. என்ன நீ சொல்லினும் இங்கிருக்கவே மாட்டேன், என்ன நீ சொல்லினும் இங்கிருக்கவே மாட்டேன், என்னையும் தந்தையே அழைத்து செல்லும் இயேசுநாதன் சாட்சியாய் பாசம் விலகினார், இயேசுநாதன் சாட்சியாய் பாசம் விலகினார், என்னில என்னிலே உள்ளோ சித்தனை உனக்கு துணையிருப்பானே, சித்தனை உனக்கு துணையிருப்பானே, உள்ளிருப்பானே, சேதனை செய்யாமலே சோதனை செய்யாமலே கொடுத்தாயங்கள் கண்மணியே. காருயிரே மன்னவரே, ஆசை நெஞ்சம் மாறியது புரியவில்லை எனக்கும், ஆருயிரே மன்னவரே அன்பு மகள் வணக்கம், ஆசை நெஞ்சம் மாறியது புரியவில்லை எனக்கும், காவல்துறை இருந்தால் மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கப்படுகிறோம்.
கிராம வீட்டுக்கு செல்ல வேண்டும். என் அன்பு மகளை கண்ணை இமைக்க அப்போது போல் நீ தான் என் மீது உங்களுக்கு சந்தேகமா? எனக்கு என்று ஒரு குழந்தை பிறந்தா இவன் மீது இருக்க அன்பு பாசம் எனக்கு விட்டு போயிருமே என்று சொல்லிவிட்டு நான் குழந்தை பிறக்காமல் வைத்திருக்கேன். ஒரு கணம் என் அன்பு மகளை விட்டு நான் பிரிந்ததில்லை. உன்னிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். குழந்தையை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியும். தாங்கள் சென்று வாருங்கள், அவளை கண்ணுக்கட்டுமாக நான் பார்த்துக் கொள்கிறேன். கண்களுக்கு வேண்டாம் லேனா, நான் என்ன சொல்வதற்கு என்ன இருக்கிறது? என் பிள்ளைகள் நீதான் பத்திரமாக பார்த்துக் கொள்ள. உடனிருந்து என் அன்பு மகளை நீயும் கவனித்துக் கொள். நான் வருகிறேன். அவ
ஆண்டவரே, நீதான் இந்த பிள்ளைய காப்பாத்தணும். இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியே, என்ன நாளுக்கு யாராருக்கு என்னென்னமோ சரி செய்யறவங்களுக்கு என்னென்னமோ நடக்குது. இவங்களையும் இங்க நடக்கணும், நீ அதை பார்த்து உனக்கு ஆசையா இருக்கணும். ஆமா, என்ன பொம்பளை கைய வாங்கிட்டு இருக்க நீங்க என்ன காரணம்? நீ ரொம்ப ஓகேம்மா, நீ நல்லா வேலை செஞ்சு இது பண்ணிடுவேன். அப்பா கூட இப்ப எங்க அம்மா வச்சாலும் சட்டம், நாங்க சொல்ற வேலையை பக்கம் நீங்க இருக்கீங்க. சட்டம் அப்பாவதான் விட்டுருவார். சட்டம் தெரிஞ்சுக்க. ஏ ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பத்தி இன்னும் பத்தி எனக்கு தெரியும். ஜோசப் இதெல்லாம் வேற ஆளுக்கு போய் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. இந்த பாரு, இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யல. நீ சொல்ற வேலையை நான் செய்ய, அதுக்குதான் உன வச்சிருக்கேன். வேற வச்சிருக்கேன். நீ ஒரு எடுப்பு சாப்பாடு, நீ ஒரு துடுப்பு சாப்பாடு, என்ன சொல்றீங்க? எங்க அம்மா சொன்னு எங்க அம்மாக்கு எல்லாமே நான் தான். என் தங்கச்சிக்கு என்ன தேவையாலும் உடனே நான் பூர்த்தி செஞ்சிருவேன். எங்க அம்மாக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். ஜோசப்பு நீங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தூக்குதுமா, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எடுத்து வச்ச பாலும் வெறிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளாக
இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா சரியா? ஆமா சார். சொல்லக்கூடாது.